குட்டீஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? காலையிலலாம் டிஃபன் சாப்பிட்டுட்டீங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னொரு மிரட்டக்கூடிய பேய்கதைக்கு போவோம். இந்த பேய்கதை வந்து என்ன சொல்லி டாபிக் கொடுக்கலான்னு யோசித்தப்ப வா பாப்பா அப்படிங்கிறது தான் இந்த பேய்கதையினுடைய டாபிக். ஒரு குட்டி பாப்பா, ரொம்ப அழகான பாப்பா, சுட்டி பாப்பா ஒரு வீட்டில் விளையாடிட்டு இருக்கு. அந்த பாப்பாவை பார்த்தாலே எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பாப்பா, என்ன கேட்டாலும் க்யூட்டாக ஆன்சர் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப அழகான பாப்பா. அந்த பாப்பா வந்து அவங்க வீட்டில் எப்பவுமே விளையாடுறத வழக்கமாக வச்சுருந்தா, காலையில் நேரமே எந்திரிச்சிருவா அந்த பாப்பா. காலையில் நேரமே எந்திரிச்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் அவங்க அம்மா கொடுக்கக்கூடிய உணவையெல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிருவான். இந்த பாப்பாவை ஒரு நாள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவ கூட்டிகிட்டு போய் தன்னுடைய வீட்டில் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ அந்த அம்மா கிட்ட, அந்த பாப்பாவை நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன், தரையுங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு அரை மணி நேரத்தில் கொண்டுட்டு வந்து விடுற மாதிரி இருந்தால் எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா நிறைய ஃபுட்டெல்லாம் அவளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவரும் கண்டிப்பாக ஹாஃப் அன் அவரில் கொண்டுட்டு வந்து விட்டாருன்னா என்னுடைய பையனும் பாப்பாவோட விளையாடணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சரி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பாப்பா கிட்ட, பாப்பா அந்த அங்கிள் வீட்டில் போய் அண்ணனோட விளையாடிட்டு ஹாஃப் அன் அவரில் வந்துடணும், என்னடி செல்லம் தெரியுதா அப்படிம்பாங்க. உடனே ஓகேம்மா, நான் போய் விளையாடிட்டு வரட்டுமா, அங்கிளோட போகட்டுமா அப்படின்னு அந்த பாப்பா கேட்கும். ஓகே ஓகே, போயிட்டு வா தங்கம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னதும் அந்த பாப்பாவும், அங்கிள் அம்மா என்னைய கூட்டிகிட்டு போக சொன்னாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களா உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னதும், வா தங்கம், நீ வந்து அண்ணனோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்புறமா இங்கே வீட்டுக்கு வந்தால் போதும், நானே கொண்டுட்டு வந்து விடுறேன், வாடி செல்லும் அப்படின்னு சொல்லி அந்த அங்கிளும் அந்த பாப்பாவை அப்படியே கூட்டிகிட்டு போய் கொண்டுட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போனதும் அந்த பாப்பாவை பார்த்துதான் அந்த தம்பிக்கு ரொம்ப ஹாப்பியாயிருச்சு. ஏய் குட்டி பாப்பா வந்துட்டா, குட்டி பாப்பா வந்துட்டா, நம்ம குட்டி பாப்பாவோட விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாக அந்த குட்டி பாப்பாவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விளையாடிட்டே இருக்காங்க. வீட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் பால் வச்சுருக்காங்க, அந்த பாலை போட்டு விளையாடுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக விளையாடுறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியில் வந்து போய் விளையாடலாம், வா பாப்பா வா, நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிகிட்டு வரான். அப்போ அந்த பாப்பாவும் இவனும் பாலை த்ரோ பண்ணி போட்டு விளையாடிட்டே இருக்காங்க. அப்படி விளையாடும் போது அந்த பால் வந்து பக்கத்தில் இருந்த தண்ணி தொட்டியில் போய் விழுந்துடும். விழுந்ததும் அந்த பையன், பாப்பா நான் போய் பால் அடிச்சுட்டு வரேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை எடுக்க போய் அந்த பையன் பாலை எடுத்துட்டு வந்துடுவான். இதையெல்லாம் அந்த குட்டி பாப்பா ரொம்ப அழகாக உன்னிப்பாக கவனிச்சிட்ருப்பான். அப்படி இருக்கும்போது மறுபடியும் பால் வீசி வீசி விளையாடுவாங்க, ஜாலியாக இருக்கும். இப்போ பாலை வீசும்போது மறுபடியும் அந்த பால் அந்த தண்ணி தொட்டியில் போய் விழுந்துடும். இந்த தம்பிக்கு வந்து அவசரமாக யூரின் வந்துடும். உடனே அந்த பாப்பா கிட்ட, அண்ணா மூச்சா போயிட்டு வந்துடுற தங்கம், இங்கேயே இரு, வந்த பின்னாடி அண்ணா பால் எடுத்து உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி யூரின் போகிறதுக்காக பாத்ரூம் போயிடுவான். பாத்ரூமுக்கு போனது இந்த பாப்பா அப்படியே பார்த்து கொஞ்ச நேரம் சிரிச்சு நின்றுட்டே இருக்கு, அண்ணன் வரட்டும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்தா அந்த பாப்பா ஒரு ஐடியா பண்ண, அண்ணன் என்ன அழகாக போய் பால் எடுத்தான், நம்மளுமே போய் பாலை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக நடந்து போய் அந்த பால் இருக்கக்கூடிய தொட்டிக்கிட்ட போயிடுவான். அந்த தொட்டிக்கிட்ட போனதும் மெதுவாக உட்காந்து பாலை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாப்பா உட்காந்து. அப்போ அவனால் அந்த பாலை எடுக்க முடியல. சரி, நம்ம உட்காந்து இருக்கிறதுனால தான் பாலை எடுக்க முடியல, எந்திரிச்சு நின்னா உடனே பாலை எடுத்துடலாம் நினச்சிக்கிட்டு அந்த பாலை எடுக்கிறதுக்காக எந்திரிச்சு அந்த குழந்தை மெதுவாக அந்த தண்ணி தொட்டி மேலே இருக்கக்கூடிய பால் இப்படி கையை வச்சு இப்படி குமிவான். குமிஞ்சதையும் பாருங்க, பால் வந்து கொஞ்சம் காத்தடிச்சு நகுந்ததும் அந்த குழந்தையினுடைய கால் ஸ்லிப் ஆகி அந்த தண்ணி தொட்டிக்குள்ளேயே விழுந்துருவான். இவனும் யூரின் போனவன், யூரின் போயிட்டு பசிக்குது, ஏதாவது ரெண்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸை தேடி எடுத்துக்கிட்டு ரெண்டு பிஸ்கட்டையும் அந்த பாப்பாவுக்கு எடுத்துட்டு வந்து வாசலை வந்து வா பாப்பா வா பாப்பா அப்படின்னு கூப்பிட்டு பாப்பான். பாப்பா வராது.
பாப்பாவை காணமே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா பாப்பாவை காணம்ப்பா, எங்க போனானே தெரியல, அவங்க வீட்டுக்கு போயிட்டாலோ என்னமோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஒரு பேய் வந்து அந்த பாப்பா அது விழுந்ததை பார்த்துருச்சு. பார்த்த உடனே அந்த பாப்பாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அம்மா கிட்டயே போய் சொல்லுது, உன் குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு, நீ உடனே கிளம்பி வா கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி அவளை அங்கே இருக்க விடாமல் பறத்தி எடுத்தது. அந்த அம்மாவும் உடனே வேகமாக இவங்க வீட்டுக்கு வந்து தண்ணி தொட்டிக்கு தான் பாப்பா குழந்தையினுடைய கை தெரியும். கை தெரிஞ்சு ஐயோ பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவை அப்படியே தூக்கி வெளியில் போட்டு அந்த குழந்தையை தண்ணி குடித்ததையெல்லாம் எடுத்து வா பாப்பா வா பாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லும்போது அந்த பேய் வந்து அந்த பாப்பாவளுடைய முதுகில் போய் ஒரு அடி அடித்து தட்டி தட்டி எழுப்பும், எழுப்பினதையும் அந்த குழந்தை அப்படியே முடிச்சுக்கும். இதுதான் வா பாப்பா வா பாப்பா ஸ்டோரி. பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.